பயிற்சி 3.6 லேட்டாக பாருங்க. இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார். ஒரு கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையைப் போல இருமடங்காகும். வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை 600 எனில் இனியா வாங்கிய இருவகை பழங்களின் எடையை கிலோகிராமில் காண்க. அதாவது இனியாங்கிறவங்க 50 கிலோவுக்கு வாழைப்பழமும் ஆப்பிளும் கலந்து வாங்குறாங்க. ஓகேவா? எத்தனை கிலோ ஆப்பிள் அப்படின்னு சொல்லலை, எத்தனை கிலோ வாழைப்பழம்னு சொல்ல, அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் ஒரு ஐடியா டிப்ஸ் கொடுத்தது என்னென்னா, ஒரு கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல இருமடங்கு. இப்போ ஆப்பிள் வந்து 6 ரூபாய்க்கு, சாரி, வாழைப்பழம் வந்து 3 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா ஆப்பிளோட விலை 6 ரூபா ஒரு கிலோவுக்கு. ஓகேவா? அப்போ இவங்க 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, இது 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ ரெண்டு பழமும் தனித்தனியாக வாங்கினது எவ்வளோ கிலோவுக்கு வாங்கியிருக்காங்க? கூட்டினா 50 கிலோ வரணும், தனித்தனியாக எத்தனை கிலோ வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம இப்போ 20 கிலோ, இது 30 கிலோ, இல்லைன்னா இது 10 கிலோ, இது 40 கிலோ அப்படின்னு சொன்னோமா 50 கிலோ வந்துடும். ஆனால் விலையை பாருங்கள், இது 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது 1800 ரூபாய்க்கு. ஓகேவா? இது இப்போ 10 கிலோ வாங்கியிருக்காங்க 600 ரூபாய்க்கு அப்படின்னா இது மீதி 40 கிலோ வாங்கியிருப்பாங்க. இது 600 ரூபா அப்படின்னா ஒரு கிலோ வந்து 60 ரூபாயா? அப்போ இது வந்து ஒரு கிலோ வந்து 120 ரூபா. 40 கிலோவுக்கு 120 ரூபா போட்டோம்னா 1800 ரூபாய்க்கு மேலே போகும், 4800 ரூபாய்க்கு போகும். இந்த ரேட்டும் நமக்கு கரெக்டாக வரணும். ஆப்பிளோட எடை வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். வாழைப்பழ எடை வந்து ஒயின்னு எடுத்துக்கிறேன் கிலோகிராமுக்கு. இப்போ இவங்க ஆப்பிளோட எடையும் வாழைப்பழ எடையும் நமக்கு தெரியாது, அது ரெண்டையும் கூட்டினோம்னா 50 கிலோன்னு மட்டும் நமக்கு தெரியும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் எக்ஸோட வேல்யூ தெரியாது, ஒய்யோட வேல்யூ தெரியாது. அதாவது இது எத்தனை கிலான்னு தெரியாது, வாழைப்பழம் எத்தனை கிலான்னு தெரியாது. ஆனால் 2 கிலோவையும் கூட்டினோம்னா 50 கிலோ வரும். அடுத்தது ஆப்பிள் வந்து ஆப்பிளோட விலை வாழைப்பழங்களின் விலையைப் போல இருமடங்கு. இப்போ ஆப்பிள் வந்து 2 ரூபாய்க்கு, இது வாழைப்பழம் 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா ஆப்பிள் வந்து அது 2 ரூபாய்க்கு வாங்குறாங்க ஒரே கிலோ. வாழைப்பழம் 1 கிலோ 10 ரூபான்னா வாழைப்பழம் 1 கிலோ 10 ரூபா. ஓகேவா? அப்போ ஆப்பிள் வந்து 1 கிலோ 20 ரூபா அந்த ரேட்டில் வரும். அதுக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஆப்பிளோட எடை வந்து எக்ஸா, வாழைப்பழத்தின் எடை வந்து ஒய்யா. இப்போ வந்து இது வந்து 1 மடங்கு அப்படின்னா இதோட மடங்கு வந்து 2 இருக்கும். இது 1 ரூபா அப்படின்னா ஆப்பிளோட விலை வந்து 2 ரூபாயாக இருக்கும். இது வந்து 2x. அப்போ இது வந்து 1800 ரூபா, வாழைப்பழத்தின் விலை வந்து 600 ரூபா. இப்போ எப்படி வரும்னு பாருங்கள். 600 2x ஈக்குவல் டு 1800 ஒய். அதாவது பாருங்கள், இதனோட விலை வந்து ஆப்பிளோட விலைக்கு 2 மடங்கு இருக்கும். அதாவது வாழைப்பழம் 1 ரூபான்னா ஆப்பிள் வந்து 2 ரூபா. ஆப்பிளோட விலை 1800 ரூபா, வாழைப்பழத்தின் விலை 600 ரூபா. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம். 2x-ஐ வந்து 600-ஓடவும் 1y-ஐ வந்து 1800-ஓடவும். அது என்னென்னா, ஆப்பிளோட மடங்கை வந்து, ஆப்பிள் வந்து 2 மடங்கு அதிகமாக, எதை விட 2 மடங்கு அதிகம், வாழைப்பழத்தின் விலையை விட 2 மடங்கு அதிகம். அதனால் அது ரெண்டையும் இணைய பண்ணுறோம். இங்கே வந்து வாழைப்பழத்தின் விலை வந்து ஆப்பிளோட விலைக்கு வந்து எந்த நேர்த்தகவில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது ரெண்டையும் ஒரு ஜோடியாக பண்ணுறோம். இப்போ இதை நீங்கள் ஒரு சைடு கொண்டு வரணும் அப்படின்னா, 600 பெருக்கல் 2
ஆயிரத்தி இரநூறு எக்ஸ் மைனஸ் ஆயிரத்தி எட்நூறு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து ரெண்டாவது சமன்பாடு எடுக்கலாம், இல்லைனா இதை ஷார்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது சமன்பாடாக எடுக்கலாம். இப்போ இங்கே ஆயிரத்தி இரநூறு இருக்குது, இது ஆயிரத்தி எட்நூறு இருக்குது, இது ரெண்டுமே ஆறுநூறால் வகுப்படும். ஆறுநூறால் வகுத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறில் எத்தனை ஆறுநூறு இருக்குது? ரெண்டு ஆறுநூறு இருக்குது. ஆயிரத்தி எட்நூறில் மூணு ஆறுநூறு இருக்குது, ஈக்குவல் டு ஜீரோ. இது சமன்பாடு ரெண்டு. பாருங்கள், சவுன்பாடு ஒன்று இருக்குது, சவுன்பாடு ரெண்டு இருக்குது. இது என்ன பண்ணுன்னா எக்ஸ் இல்லைனா ஒய் வந்து கேன்சல் பண்ணும். இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணால் இதில் ரெண்டு எக்ஸ் இருக்குது, இதை ரெண்டால் பிறக்கணும்னா தான் ரெண்டு எக்ஸ் வரும் கேன்சல் பண்ணுறதுக்கு. ஒய்யை நம்ம கேன்சல் பண்ணோம்னா இதை வந்து மூணால் பிறக்கணும். நம்ம எப்பயும் சிறிய நம்பரால் பிரிக்கலாம். இப்போ ஒன்றாவது சவுன்பாட்டை ரெண்டால் பிறக்கிறேன். அப்போ எக்ஸை ரெண்டால் பிறக்குனா ரெண்டு எக்ஸு, ஒய்யை ரெண்டால் பிறக்குனா ரெண்டு ஒய்யு, ஐம்பது ரெண்டால் பிறக்குனா நூறு. இப்போ ரெண்டாவது சமன்பாட்டை அப்படியே எழுதலாம், ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? குறியை மாத்திரேன், கேன்சல் பண்ணுங்கிறதுக்கு மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும் வரும். ரெண்டு எக்ஸுக்கு ரெண்டு எக்ஸ் கேன்சல். இப்போ ரெண்டு எக்ஸு இது வந்து ப்ளஸில் மாறிடுச்சு, ரெண்டு ஒய் சாரி ரெண்டு ஒய் ப்ளஸ் மூணு ஒய், ஆக மொத்தம் அஞ்சு ஒய் இருக்குது. அஞ்சு ஒய் ஈக்குவல் டு அஞ்சு ஒய் ஈக்குவல் டு நூறு. அப்போ ஒய் ஈக்குவல் டு நூறு பை அஞ்சு. ஒய் ஈக்குவல் டு இருபதுன்னு வருமா? ஒய்யோட வேல்யூ இருபது. அப்படின்னா ஒய் வந்து வாழைப்பழ எடை வந்து இருபது கிலோ. இந்த ஒய் ஈக்குவல் டு இருபது என சமன்பாடு ஒன்றில் இட. சமன்பாடு ஒன்று பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஐம்பதா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து இருபது ஈக்குவல் டு ஐம்பதா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஐம்பது மைனஸ் இருபதா? எக்ஸ் ஈக்குவல் டு முப்பது. அப்போ எக்ஸுங்கிறத நம்ம என்னென்ன எடுத்தோம்? ஆப்பிள் எடை. ஆப்பிள் வந்து முப்பது கிலோகிராம், வாழைப்பழம் வாழைப்பழம் எவ்வளோ? இருபது கிலோகிராம். இது ஆன்சர் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா வாழைப்பழம் இருபது கிலோகிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறுரூவா வந்திருக்கு. இருபது கிலோகிராம் வந்து ஆறுநூறுரூவா. அப்படிங்கிறப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். ஒரு கிலோகிராமுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், இருபதால் கேன்சல் பண்ணி பாருங்கள், ரெண்டு சைடு இருபதால் வகுத்துருங்க. இருபதுக்கு இருபதுனா ஒன்று, ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல். அறுபதில் எத்தனை ரெண்டு இருக்குன்னா முப்பது. அப்போ ஒரு கிலோ முப்பது ரூபா, வாழைப்பழம் வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா. நமக்கு என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னா வாழைப்பழம் ஒரு கிலோ முப்பது ரூபான்னா ஆப்பிள் வந்து இருமடங்கு. இது வந்து வாழைப்பழம், ஆப்பிள் வந்து ஒரு கிலோ அறுபது ரூபாயாக வருமா? இது ஒரு கிலோ முப்பது ரூபானா, இது ஒரு கிலோ அறுபது ரூபா. எப்பாருங்க, இருபது கிலோவுக்கு இருபது பெருக்கள் முப்பது ஆறுநூறுரூவா. அதே முப்பது கிலோவுக்கு ஆப்பிள் வாங்கியிருக்கோம், ஆப்பிள் ஒரு கிலோ வந்து அறுபது ரூபா, மூவார் பதினெட்டு. முப்பது கிலோவுக்கு அறுபது ரூபா மேலே வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு. சரியா போச்சா? அதே மாதிரி இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், முப்பது கிலோகிராமையும் இருபது கிலோகிராமையும் கூட்டிங்கன்னா ஐம்பது கிலோகிராம். ரேட்டும் நமக்கு கரெக்டாக வரணும், வெயிட்டும் கரெக்டாக வரணும். ஒன்றும் இல்லை, ஐம்பது கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள் மற்றும் வாழைப்பழம் கலந்து வாங்குகிறாங்க, ஆனால் ஆப்பிளோட விலை வாழைப்பழங்களின் விலையை போல இருமடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஆப்பிள் வந்து ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க, வாழைப்பழம் ஆறுநூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க. ரெண்டு ரெண்டு பழமும், அதாவது வாழைப்பழமும் ஆப்பிளும் எத்தனை எத்தனை கிலோ வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஆப்பிளோட எடை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், வாழைப்பழ எடை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் கூட்டினோம்னா ஐம்பது கிலோ. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட எடை வந்து ஆப்பிளோட விலை வந்து ரெண்டு மடங்கு அதிகம். எதை விட ரெண்டு மடங்கு அதிகம்? வாழைப்பழ எடையை விட, சாரி வாழைப்பழ விலையை விட ரெண்டு மடங்கு அதிகம். இது ஆறுநூறுரூவா அப்படிங்கிறப்ப இது வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கிறோம்,
அதாவது 2x ஆப்பிளோட விலையை வந்து வாழைப்பழ விலையோட பிரிக்கிறோம், ரெண்டையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி ஆப்பிளோட விலைக்கு வாழைப்பழ விலையை வந்து கிராஸ் பண்ணிக்கிறோம். 1800 இன்ட்டு ஒய், இப்போ 600 ரெண்டையும் பெருக்குனா 1200x, 1800 ஒய்யும் பெருக்கணுமா 1800y. இது 600 வகுத்தோம்னா 2x-3y, இது 2. ஃபஸ்ட்டு 2 வச்சு நம்ம xy எதை வேணாலும் ஒன்று கேன்சல் பண்ணோம்னா, நான் வந்து எக்ஸை கேன்சல் பண்ணியிருக்கேன், அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு 20 கிடைக்குது. 20 ஒய்யுங்கிறது வந்து வாழைப்பழங்கிறதுனால வாழைப்பழம் 20 கிலோ வாங்கியிருக்கோம். அதே மாதிரி அந்த ஒய் ஈக்குவல்ட்டு 20 இந்த சவுன்பாடு ஃபஸ்ட்லேயும் அப்ளை பண்ணலாம், ரெண்டுலேயும் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுலேயும் பெருக்க வேண்டியதில்லை, எக்ஸ் ஒய்னு இருக்கிறனால நான் ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20=50, அப்போ எக்ஸோட வேல்யூ இதெல்லாம் கழிச்சோம்னா 30 கிலோகிராம் வருது. அதாவது ஆப்பிளோட எடை வந்து 30 கிலோகிராம், வாழைப்பழ எடை வந்து 20 கிலோகிராம். நம்ம ரேட்டுக்கு பெருக்கி பார்த்தோம்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும்.